இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல நடந்த அத்தனை குழப்பத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? ஒரே ஒரு ஆள் தான். அந்த ஒரு ஆளால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா. அந்த ஆள் நீங்க பார்க்க வேண்டாம். எல்லாத்தையும் செஞ்சு விட்டு எப்படி ஒண்ணுமே தெரியாத புள்ளையாட்டம் மடுத்து கிடக்குறாப்புல பாருங்களே. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனுஷன் தான். இவரை பாக்குறதுக்காக தான் அங்க அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆனா அங்க அவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் அவர் ஹாயா எப்பயும் போல படுத்துட்டு தான் கருதா பிள்ளைங்கள ஒருத்த மூக்குல ரத்த சொட்ட சொட்ட கீழே உட்கார்ந்துருந்தான். இப்ப இதுக்காக வந்து ஊருக்குள்ள போராட்டங்கள் பண்றதுக்கு உள்ள இறங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதான் அந்த போராட்டம் பண்றவங்களுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, ஜென்ரலா போராட்டம் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கன்ற முக்கியம் இல்ல. போராட்டம் பண்றதுக்கு ஒரு காரணம் வேணும். ஏன்னா இப்போ அவங்க வந்து கட்டி போட்டு அடிச்சாங்க, கட்டி தூக்கி வெளியில போட்டாங்க கோயில்ல இருந்து அப்படின்னா பாவம் ஒண்ணும் தெரியாத புள்ள நம்பலாம். சார் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி சண்டை போட்டு இருக்காங்க, சார் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, அந்த நியூஸ் முதல்ல தெரியுமா? ஐயா ஐயப்ப சாமி சாமியா ரங்கசாமிய பார்க்க வருதுன்னு வச்சுக்கோங்க, இருந்து அந்த கியூல பொறுமையா தானே போகணும். அது கூட்டமா இருக்கு, அதுக்காக எல்லாரையும் பொழந்துகிட்டு அதுக்கு உள்ள போறதுக்கு நம்ம எம்எல்ஏவாவோ எம்பியாவோ இல்ல பெரிய அதிகாரியாவோ இருந்திருக்கணும். நம்ம நேரம் நமக்கு இந்த ஜென்மத்தில் கிடைச்சது கவுன்சிலர் கூட கிடையாது, சாதாரண ஒரு ஆள். ரேஷன் கடையில் நிற்கிறப்பயே அவ்வளோ ரோசம் வரும் நமக்கெல்லாம், எவனா சொத்த இடையில பூந்துட்டான்னா. சாமி கும்பிட போறப்ப இடையில ஒருத்தன் பூரானா அவனை என்ன கை காலில் விழுந்து கெஞ்ச சொல்றியலா? அது எப்படிங்க கோயிலுக்குள்ள ஒருத்தர் அடிக்கலாம், அராஜகம் பண்ணலாம், அட்டூழியம் பண்ணலாம்? பண்ணலாம் சார். எப்ப தெரியுமா பண்ணலாம்? அவன் எப்ப அடுத்தவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறான் இல்ல, உங்க மனசாட்சியை நல்லா யோசிச்சு பாருங்க. கோயிலுக்குள்ள இந்த மாதிரி இடையில எல்லாம் பூர வேண்டாம். நம்ம சாமியை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கப்போ ஒருத்தர் போன்ல கத்தினே இருப்பான் காதுக்கு பக்கத்துல, நமக்கு எவ்வளவு எரிச்சலாம் தெரியுமா? நம்ம அத்தனையும் பேசாம அடக்கிக்கிட்டு சாமியை பாக்குறதுக்கு போவோம். சார் இவங்க ரெண்டு பேருமே, அதாவது அடிச்சவனும் அப்பாவி இல்ல, அடி வாங்கினவனும் அப்பாவி இல்ல, நல்லா தெரிஞ்சுங்க. மாலை போட்டுட்டாருன்ற ஒரே காரணத்தினால வந்து அவர் நல்லவர் அப்படின்னா மாலை போட்டுட்டு ஒவ்வொருத்தையும் எவ்வளவு அட்டூழியம் பண்ணுவோம் தெரியுமா? நீ கோவிந்தா போடு, கோயிலுக்குள்ள போய் கோவிந்தா போடு, உண்டியல போய் தாளம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை தள்ளி அதை எப்படி எடுத்து ஊருக்கு அப்படியே ஆந்திராவுக்கு தூக்கிட்டு போயிடலாம்ளா சார்? அதாவது யாருக்கு போறாரோ எதுக்கு போறாரோன்றது. இப்ப ரெண்டு பேர் மேலேயும் கேஸ், ரெண்டு பேர் மேலேயும் கேஸ், யாரோ ஒருத்தர் மேல கேஸ்னா கூட பரவாயில்ல, ரெண்டு பேர் மேலேயும் கேஸ். அங்க நின்னவங்க அத்தனை பேரும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, அங்க உள்ள உட்கார்ந்துருந்தா அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஐயரு ஐயரு, அதாவது கோயில்ல அந்த ரங்கநாதரை தவிர மற்ற எல்லாரையுமே வந்து எவிடன்ஸா ஃபிட் பண்ணிடுவாங்க. இப்ப அவங்கள கூப்பிட்டு வச்சு கேக்குறப்ப அவங்க உண்மையே சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டாங்க, இல்ல இல்ல இவங்க பொய் சொல்றாங்க, அவங்க சொல்லிதான் சொல்றாங்க. யோ நடந்ததுனாலப்பா சொல்ல முடியும்? எவனாச்சும் ஒருத்தர் நம்மளை இன்சப்ட் பண்ற கோயிலுக்குள்ள வந்து அட்டூழியம் பண்ற அராஜகம் பண்றா பாத்துல பொறுத்துட்டு இருப்பில, அவனை கேள்வியே கேட்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கேள்வி கேட்டா அது அராஜகமா மாறி போயிருமா, அட்டூழியமா மாறி போயிருமா? கோயிலுக்கு உள்ள இருக்கிறவன் தப்பு பண்றப்ப நமக்கு எவ்வளவு கோபம் வருது, அதே மாதிரி கோயிலுக்கு சாமியை பார்க்க வரன் தப்பு பண்றப்பையும் அதே கோபம் தான் சார் வரும். இவன் பண்றப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா பேசாம போயிட்டு அப்ப என்ன சொல்லுவீங்க? கையால் ஆகாதவங்க, இதை கூட கேட்க தெம்பு இல்லாதவங்க, ஏதோ வெளியூர்காரனை மட்டும் கேட்க மாட்டாங்க, உள்ளூர்காரன் ஏதாவது பண்ணா ஊர் ஒண்ணு கூடி உதப்பாங்க, இதெல்லாம் பேசுவோமா மாட்டோமா? ஒரு பிரச்சனை என்னன்றது தயவுசெய்து பாருங்க, அந்த பிரச்சனையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. எதுவும் செய்யறதுக்கு முன்னாடியே முதல்லயே நீங்க ஏறி விழுந்து நீங்க மாடு உங்க இஷ்டத்துக்கு சரிடா நமக்கு கடைசிடா இதை விட்டுட்டா அப்புறம் இதுக்கு மேல நாங்க எங்களா போய் தேர்றது ஒரு காரணத்துக்கு இறங்கி அடிடா. இப்படி செஞ்சிட முடியுமா சார்? வீட்டுக்கு பக்கத்துல உட்காந்து தூங்குறப்ப, வெறும் வீட்டுல தூங்குறப்ப ரோட்ல உட்காந்து ஒருத்தன் குடிச்சிட்டு ஆடினால நமக்கு எவ்வளவு கோபம் வரும்? கோவிலுக்குள்ள ஆயிரம் பிரச்சனையோட வருவேன், பேசாம சாமியை பார்த்துட்டு
அதை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போக வேண்டியது தானே, உள்ள இருக்கிறத கொட்டிட்டு போக வேண்டியது தானே. அவங்க சாமியை பார்க்க வந்த மாதிரி தெரியலையே, இவங்க சொல்றது எல்லாம் பாக்குறப்ப அவங்க நல்ல ஜாலியா டூர் போன மாதிரி இருக்கு. நினைச்சு பாருங்க, அப்படிலாம் இருக்கிறப்ப அவங்களுக்கு கோபம் வருமா வரா? இப்ப இந்த போராட்டம் பண்றவங்க பண்ணுங்க, எதுக்கு பண்ணணுமோ அதுக்கு பண்ணுங்க. அடிக்கவே கூடாதுன்றீங்களா? இல்ல அவங்கள கேட்கவே கூடாதுன்றீங்களா? இல்ல கோயிலுக்கு வந்துட்டா எல்லாத்தையும் அவங்க பேசாம போயிடலாமா? ஏன் சார் நீங்க